ஏ காய்ஸ், ஐ எம் நவீன், ஹாப்பி நவீன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு இருக்கோம். ஸோ நைட்டு ட்ரெயின் ஏறணும் தாம்பரத்தில். ஸோ மார்னிங் காலையில் ஆகிடுச்சு, இப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் தான் போயிட்டு இருக்கேன் நானும். ஸோ நைட்டு ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஆட்டம் போட்டுட்டு, ஃபுல்லாக ஃபன் பண்ணிவிட்டு, விளையாடிட்டு, ஸோ நல்லா படுத்து தூங்கினேன். ஸோ லேட்டாக தான் தூங்கினேன், அதனால் மார்னிங் வந்து லேட்டாக தான் அப்படியே எழுந்தேன். ஸோ பொறுமையாக அப்படியே தூக்கத்தில் அப்படி இருந்தேன். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே எழுப்பிட்டே இருந்தாங்க, எழுந்து கூட வந்துடுச்சு இறங்க போகிறோம்டான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ நானும் அப்படியே பொறுமையாக எழுந்து பொறுமையாக கிளம்பிட்டு அப்படியே கன்னியாகுமரி போய் ரீச் ஆகிட்டேன். அங்கே போன உடனே அப்படியே திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டே இருந்தேன். பார்க்கவே செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே கிட்ட போய் பார்க்கணும் போல இருந்தது. சரி, கிட்ட எப்படி போகலான்னு பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு பஞ்சு மிட்டாய் வைத்திருந்தார். அப்படியே ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு எப்படி போகணும் அங்கே கிட்ட போய் பார்க்கணும்னா அப்படியே அவர்கிட்ட கேட்டுட்டு போட்டில் தான் போகணும் சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போட்டுக்கிட்ட போனேன். அங்கே பார்க்க ஒரு போட்டு இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இதில் தான் நம்ம போகிறோம்னு நினச்சேன். அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே வந்தாங்க. ஸோ இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கே போகலாம், அங்கே ஒரு போட்டு வருது, அந்த போட்டில் போயிடலாம் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, அந்த போட்டில் போகலான்னு சொல்லி அங்கே ஒரு போட் வந்து அப்போ தான் வந்துட்டு இருந்தது. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ வியூ பார்க்குறதுக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தது. ஸோ இந்த போட்டில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த போட்டில் போகிறதுக்கு சேஃப் தான் சொன்னாங்க, லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு இந்த போட் எங்களை பிக்கப் பண்ண வந்தது. ஸோ அப்படியே இந்த போட்டில் வந்து ஏறினோம். ஏறி உள்ளே போய்ட்டு அப்படியே உக்காஞ்சிட்டோம். ஸோ உள்ளே உக்காஞ்சிட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் போட்டுட்டோம். ஸோ நான் அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாங்கி கேமராவில் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். ஸோ நான் விண்டோ பக்கமாக உக்காஞ்சிக்கிட்டேன். அப்படியே உக்காஞ்சிட்டு அப்படியே கடலை பார்க்க செமையாக இருந்தது. மார்னிங் ஒரு 9:00 இருக்கும், சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ அப்படியே மார்னிங் மேலே அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ அப்படியே போட்லாம் வந்தது ஆப்போசிட்டில், அப்படியே பார்த்துட்டு போயிருந்தோம். சூப்பராக இருந்தது. ஒரு வழியாக கிட்ட போய் ரீச் ஆகிட்டோம் அங்கே. ஸோ ரீச் ஆன பிறகு அங்கே இருக்கிறவங்களாம் எங்களை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்படியே நாங்கள் அப்படியே பொறுமையாக போய்ட்டு உள்ளே போய்ட்டு கீழே போய் அப்படியே பொறுமையாக இறங்கி நடக்க ஆரம்பித்தோம். ஸோ மேலே நடந்து போனோம். ஸோ மேலே அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம், செம்மையாக இருந்தது பார்க்க. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போய் நின்றுட்டோம். மேலே இருந்து அப்படியே மேலே சுற்றி அப்படியே பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருந்தது. அப்படியே திருவள்ளுவர் சிலைலாம் பக்கத்துலேயே தெரிஞ்சுது. அந்த கடல் பார்க்குறதுக்கு நடுக்கடலில் இருக்கிற மாதிரி இருந்தது, ஃபீல் சூப்பராக இருந்தது. அப்படியே அங்கே போய் ஒரு இடத்துல போய் உக்காஞ்சிட்டு அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் அப்படியே வெயிலாக இருந்தது, அதனால் ஒரு சன் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே சூப்பராக இருந்தது பார்க்க. கடல் அப்படியே ஃபுல்லாக திருப்பி திருப்பி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ரிட்டர்ன் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். அப்படியே கீழே நடக்க ஆரம்பித்தோம். அப்படியே பொறுமையாக கீழே நடந்து வந்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரு வாட்டி. ஸோ அங்கேருந்து போகவே மனசு இல்லை, நல்லா இருந்தது பார்க்க, ஃபீல் நல்லா இருந்தது அங்கே இருக்க. அப்புறம் ரிட்டர்ன் போகிறதுக்கு போட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.